ஹே ஆல், இந்த வீடியோவில் மே 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கோபபந்து சம்பாட்டிகா ஸ்வஸ்திய பீமா யோஜனா எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளனர்? ஆப்ஷன் ஏ ஒடிசா, ஆப்ஷன் பி மும்பை. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒடிசா. ஸோ ஒடிசா மாநிலத்தோட முதல்வர் நவீன் பட்நாயக் தான் இந்த திட்டத்தை வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. யாருக்காக அப்படின்னா பத்திரிகையாளர்களுக்காக. ஸோ என்னதான் லாக்டவுன் போட்டாலும் அந்த லாக்டவுனே நம்மளுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் பத்திரிகையாளர்கள். அவங்களுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சுகாதார காப்பீடு, அது மட்டும் இல்லாமல் கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்திருப்பாங்க இல்லையா அந்த பத்திரிகையாளர்களோட குடும்பங்களுக்கு 15 லட்சம் நிவாரணமும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த நிகழ்வில் கோபபந்து சம்பாட்டிகா ஸ்வஸ்திய பீமா யோஜனா எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா ஒடிசாவில். யாருக்காக அப்படின்னா பத்திரிகையாளர்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த நிகழ்வு, தமிழ்நாடு மாநிலத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறைக்கான திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் ஆப்ஷன் ஏ அனு ஜார்ஜ், ஆப்ஷன் பி ஷில்பா பிரபாகர் சதீஷ். இந்த இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ் தாங்க. ஸோ தேர்தல் பிரச்சாரத்தப்போ உங்கள் தொகுதியில் முக ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நிறைய மனுக்களை வந்துட்டு அவர் கலெக்ட் பண்ணி, நான் முதலமைச்சர் ஆன உடனே இந்த மனுக்கில் இருக்க குறைகளை வந்துட்டு கண்டிப்பாக சரி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதன்படி முதலமைச்சர் ஆன உடனே அதுக்காக ஒரு துறையே வந்துட்டு உருவாக்கி, அந்த துறைக்கு யூஸ்வலாக துறைனா அமைச்சர் இருப்பாங்க, இந்த துறைக்கு வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அவர் நியமனம் பண்ணியிருக்காரு. அப்போது 100 நாட்களுக்குள்ளே அந்த குறைகளை தீர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த துறையோட அதிகாரியாக நியமனம் பண்ணியிருக்கவங்க யாருன்னா ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ், அவங்கள தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை இணை செயலாளராக இருந்திருக்காங்க. அடுத்த நிகழ்வு, தமிழக முதல்வரின் தனி செயலாளர்களாக எத்தனை பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர்? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 4. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4 பேர், ஆப்ஷன் பி 4 பேர். ஸோ அந்த 4 பேர் நம்ம நேத்தே பார்த்தோம். பட் இருந்தால் கூட இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, அதில் 3 பேர் வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதில் உதயச்சந்திரன் பார்த்திங்கன்னா நாமக்கல்லை சேர்ந்தவர், உமாநாத் ஐஏஎஸ் பார்த்திங்கன்னா விருதுநகரை சேர்ந்தவர், எம்எஸ் சண்முகம் பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவர், அனு ஜார்ஜ் பார்த்திங்கன்னா கேரளா, அதாவது இவங்க மட்டும்தான் வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. அப்போது இந்த நிகழ்வில் தமிழக முதல்வரின் தனி செயலாளர்களாக எத்தனை பேர் நியமிக்கப்பட்டுள்ளாருன்னா 4 பேர். அடுத்த நிகழ்வு, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முக ஸ்டாலின் எத்தனை முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார்? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 4. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5. ஸோ 5 முக்கிய கோப்புகள் என்னென்னா, முதல்ல வந்துட்டு குடும்ப அட்டைகளுக்கு பார்த்திங்கன்னா 4000 ரூபா நிவாரண உதவி கொடுத்துருக்காரு. ஸோ பிரித்து கொடுத்துருக்காரு, மே மாதம் 2000 ரூபா, ஜூன் மாதம் 2000 ரூபா அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவின் பாலுக்கு லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்துட்டு பேருந்தில் பயணம் இலவசம் சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு துறையை கொண்டு வந்திருக்காரு. 5வதாக பார்த்தீங்கன்னா முதல்வர் காப்பீட்டு திட்டம், அது கீழே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதுதான் அந்த 5 கோப்புகள். ஸோ இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முக ஸ்டாலின் எத்தனை முக்கிய கோப்புகள் கையெழுத்திட்டார்? 5. அடுத்த நிகழ்வு, எத்தனை நாட்கள் கொரோனா மையமாக மாறுகிறது உச்சநீதிமன்ற வளாகம்? அதாவது பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு எப்பவுமே சம்மர் வெக்கேஷன் இருக்கும் ஒரு டியூரேஷனில். அதே போல் இந்த இயர் பார்த்திங்கன்னா கொரோனாவில் முன்னாடியே வந்துட்டு அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது ஆப்ஷன் ஏ 10 முதல் June 1 வரை, ஆப்ஷன் பி 10 முதல் June 27 வரை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 10 முதல் June 27 வரை. ஸோ அந்த டியூரேஷன் டைம் இது தான். யூஸ்வலாக வந்துட்டு வெக்கேஷன் இருக்குமா, சம்மர் வெக்கேஷனுக்கு லீவ் இருக்குமா, அதே போல தான். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த சம்மர் வெக்கேஷனை இவங்க அந்த லீவில் கொரோனா மையமாக மாற்ற போகிறோம், உச்சநீதிமன்றத்தே வந்துட்டு கொரோனா மையமாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டெல்லியில் வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெட்ஸ் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த வெக்கேஷன் வந்து இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி டெல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மோரோவர் இந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா எத்தனை நாட்கள் கொரோனா மையமாக மாறுகிறது உச்சநீதிமன்ற வளாகம்? ஆப்ஷன் பியில் 10 முதல் June 27 வரை. ஸோ இதை பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ ஜெயம் ரவி சார் டயலாக் மாதிரி இருக்குல்ல. ஓகே ரைட். அடுத்தது, சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ஆப்ஷன் ஏ ஷங்கர் ஜிவால், ஆப்ஷன் பி விஜய் பிரகாஷ். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஷங்கர் ஜிவால்.
ஸோ இது இவர் மட்டும் இல்லாமல் தமிழக உளவுத்துறைக்கு பார்த்தீங்கன்னா டேவிட்சன் தேவா சீர்வாதம் அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. தமிழக சட்ட ஒழுங்குத்துறைக்கு பார்த்தீங்கன்னா தாமரை கண்ணன் நியமனம் செஞ்சுருக்காங்க. அப்போது இந்த நிகழ்வில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா சங்கர் ஜிவால். அடுத்த நிகழ்வு, மருத்துவமனை படுக்கை விவரங்களை இணையத்தில் அறிய எந்த மாநிலம் அறிமுகம் செய்துள்ளது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி மும்பை. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.tncovidbeds.tnega.organization. அப்போது இந்த நிகழ்வில் இது மூலயமா நம்ம எவ்வளோ அவைலபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நிகழ்வில் மருத்துவமனை படுக்கை விவரங்களை இணையத்தில் அறிய எந்த மாநிலம் அறிமுகம் செய்துள்ளது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. அடுத்த நிகழ்வு, தமிழகத்தில் அரசு தலைமை கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்? ஆப்ஷன் ஏ கோவி செலியன், ஆப்ஷன் பி தங்கம் தென்னரசு. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோவி செலியன். ஸோ கொறடா அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது டோட்டலாக சட்டமன்றம் அந்த எம்எல்ஏஸ் இருப்பாங்களே அவங்கள மெயின்டைன் பண்ணுற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரியான ஒரு போஸ்டிங் தான். அதுக்கு யாரை நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா கோவி செலியன் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் வந்துட்டு இருமுறை திமுகவின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்கார். அப்போது இந்த நிகழ்வில் தமிழகத்தில் அரசு தலைமை கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் கோவி செலியன். அடுத்த நிகழ்வு, வேர்ல்டு தலசேமியா டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மே 8, ஆப்ஷன் பி மே 7. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மே 8. ஸோ இதோட தீம் இந்தியாவுக்கான தீம் பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் ஹெல்த் இன்இக்வாலிட்டிஸ் அக்ராஸ் த குளோபல் தலசேமியா கம்யூனிட்டி. இதான் வந்துட்டு இந்த இயருக்கான தீம். ஸோ இது எந்த இயர்லேருந்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 94 இதை செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போது இந்த நிகழ்வில் வேர்ல்டு தலசேமியா டே எப்போனா மே 8. ஸோ இதோட தீம் வந்துட்டு அட்ரஸிங் ஹெல்த் இன்இக்வாலிட்டிஸ் அக்ராஸ் த குளோபல் தலசேமியா கம்யூனிட்டி. அடுத்த நிகழ்வு, வேர்ல்டு ரெட் கிராஸ் டே இது என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னா ஆப்ஷன் ஏ மே 8, ஆப்ஷன் பி மே 7. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மே 8. ஸோ இதுக்கான இந்த இயருக்கான தீம் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாப்பபிள். ஸோ வேர்ல்டு ரெட் கிராஸ் டேயோட தீம் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாப்பபிள். அப்போது இன்றைக்கான அதாவது மே 8 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இது போல் தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ டூ வாட்சஸ். தேங்க்யூ.